ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ராஸ் கலைக்கு இன்னைக்கு நம்ம சைனாவில் ஒரு புது நோய் வந்து பரவிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு பேர் புபானிக் பிளேக் இந்த பிளேகை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோவில் அது மட்டும் இல்லாமல் இந்த புபானிக் பிளேக் அப்படிங்கிறதுனுடைய சிம்டம்ஸ் என்ன இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன இதனால் இது இருந்து மனிதர்களுக்கு பரவுமா எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இந்த புபானிக் பிளேகை பற்றி பார்க்கும்போது முக்கியமான ஒரு இன்னொரு பிளேக பற்றி நம்ம பார்க்கணும் நுமானிக் பிளேக் அது பற்றியும் ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் பார்ப்போம் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் போஸ்ட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சரி இப்போ வீடியோக்குள்ளே போவோம் சைனாவில் ரெண்டு நாள் முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் இறந்து போயிருக்காரு அவர் வந்து எப்படி இறந்து போயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த புபானிக் பிளேக் இன்ஃபெக்ட் ஆகி இறந்து போயிருக்கிறாரு இவர் வந்து இந்த புபானிக் பிளேக் அப்படிங்கிறத நோய் வந்து எதிலிருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் மேர்மட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அணில் வகையை அணில் குடும்பத்தை சார்ந்த ஒரு சின்ன விலங்கை வந்து சாப்பிட்டனால வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது மட்டும் இது வந்து சைனாவில் வந்து இப்போது அது சொன்ன ஒரு ரீசண்ட் டேட் ஆனால் இதுக்கு முன்னாடியே நவம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாலு இறப்புகள் நடந்திருக்கு இந்த புபானிக் பிளேக்னால அதனால் வந்து கரோனா வைரஸில் விஷயத்தில் வந்து டிலே பண்ண மாதிரி பண்ணாமல் இந்த விஷயத்தை வந்து உலகத்துக்கு சைனா இமீடியட்டாக சொல்லியிருக்காங்க இது சைனாவில் மட்டும் இல்லை ரஷ்யாவில் கூட வந்து இதை வந்து சில கேஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அதாவது சைனாவும் மங்கோலியாவும் இருக்க ரஷ்ய பகுதியில் ஒரு சில கேஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க இந்த புபானிக் பிளேக்ன்றது வந்து உலகத்துக்கு புதுசு இல்லை இது வந்து ஃபிஃப்த்துலேருந்து ஃபிஃப்டீன்த் சென்ஞரிக்குள்ள அதாவது மிடிவல் பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் பிளாக் டெத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோயாக வந்து இது வந்து பார்க்கப்பட்டிருக்கு இது வந்து பரவி இருக்குது நிறையா உயிரையும் வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாலுமே கூட இந்த விபானிக் பிளேக் அப்படிங்கிறது வந்திருக்கு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரட்டில் வந்திருக்கு நைன்டீன் நைன்டி ஃபோரில் இது வந்து மகாராஷ்டிரா கர்நாடகா குஜராத் டெல்லி உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி பல ஸ்டேட்டில் வந்து இது பரவி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இப்போ நம்ம இந்த புபானிக் பிளேக்னா என்னன்றதை பார்ப்போம் இது எப்படி பரவுதுன்றதை பார்ப்போம் புபானிக் பிளேக்ன்றது வந்து எப்படி பரவுதுன்னா இது வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி மேர்மட்டம் இல்லை எலிகளுக்கு இது இன்ஃபெக்ட் ஆகிருக்கும் இந்த புபானிக் வைரஸ்னால் இதுலேருந்து இந்த எலிகளை சில பூச்சிகள் என்ன பண்ணும் அது அதனுடைய ரத்தத்தை கு குடிக்கும் நம்ம கொசு வந்து நம்ம மனிதர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சுற மாதிரி அது வந்து அந்த மாதிரி ஒரு சில பூச்சிகள் வந்து இந்த எலிகள்லேருந்து இந்த மேர்மட்டுங்கிற இந்த ராடன்ட்டுங்கிட்டருந்து ரத்தத்தை உறிஞ்சும் அப்படி உறிஞ்சுற அந்த பூச்சிகள் வந்து மனிதர்களை போய் கடிச்சிதுன்னா அவங்களுக்கு அந்த புபானிக் பிளேக் அப்படிங்கிறது வரும் இது வந்து எப்படி வந்து மனிதர்களை அஃபெக்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல லிம்ப் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு ஆர்கன் இருக்கு இது வந்து உடல் முழுக்க வந்து பரவியிருக்கு இது வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி ஆக்ட் பண்ணும் அதாவது நம்ம உடலுக்குள்ளே வரக்கூடிய நச்சு பொருட்களை ஃபில்டர் பண்ணி இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஆர்கன் இது வந்து உடம்புல பல பகுதிகளில் வந்து பரவிகிட்டு இருக்கும் இந்த ஆர்கனா தான் வந்து இது டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணுது இது அஃபெக்ட் பண்ணுறதுனால இந்த ஆர்கன்ஸ் என்ன ஆகுதுன்னா வீங்கி போய் எரிச்சலை உண்டாக்கி உடம்புல பல இடங்கள்ல வலியை உண்டாக்குது இதை தான் வந்து புபானிக் பிளேக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து மனிதர்கள் இருந்து மனிதர்களுக்கு பரவாது ஆனால் இந்த புபானிக் பிளேகே வந்து அடுத்த லெவல் வந்து நுமோனிக் பிளேகாக மாறக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது நுமோனிக் பிளேகா மாறுச்சு அப்படின்னா இது வந்து நேராக வந்து லங்ஸை தான் அஃபெக்ட் பண்ணுது லங்ஸை அஃபெக்ட் பண்ணின உடனே அதுலேருந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே வந்து இது வந்து சிம்டம் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும் இது ரொம்ப வந்து கொடூரமாக வந்து மனிதர்களை கொல்லக்கூடிய ஒரு லெவலு புபானிக் பிளேகாக இருக்கக்கூடிய லெவலில் இந்த வியாதி இருந்தது அப்படின்னா டெத் ரேட் வந்து முப்பதுலேருந்து அறுபது சதவிகிதம் தான் சொல்கிறாங்க ஆனால் இதுவே வந்து நுமானிக் பிளேக் அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே வந்து பெரிய இழப்புகள் மரணங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அண்ட் இது வந்து புபானிக் பிளேகா இருக்கிற வரைக்கும் மனிதர்கள்ல இருந்து மனிதர்களுக்கு பரவாது ஆனா நுமோனிக் பிளேகா வந்து இது அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னா இது வந்து மனிதர்கள் இருந்து மனிதர்களுக்கு பரவும் எப்படி பரவும்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருமுனாவோ தும்முனாவோ நம்ம வாய் வழியா மூக்கு வழியா வெளியேற டிராப்லெட்ஸ் மூலிமா இன்னொருத்தருங்களுக்கு வந்து இது பரவும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அண்ட் டெத் ரேட் வந்து ரொம்ப வந்து பயங்கர மோசமா இருக்கும் இது நுமோனிக் பிளேகா இருந்ததுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த நுமானிக் பிளேகுன்றது வந்து உயிரோடு இருந்தால் மட்டும் இல்லை இறந்தவங்க உடம்புலேருந்து கூட வந்து இது பரவக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கான சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹை ஃபீவர் பாடி ஏக்கு வீக்னஸ் அப்புறம் வாமிட்டிங்கு இதெல்லாம் தான் வந்து புபானிக் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இதே நுமோனிக் பிளேக்காக இந்த லெவல் மாறிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து இருமல் அதிகமாக இருக்கும் மூச்சு கூட கஷ்டமாக இருக்கும் நம்ம எச்சிலில் சளி இல்லை வாய் வழியாக துப்புனோம்னா ரத்தத்தோடு வந்து அது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்ட்டிபயோட்டிக்ஸ் தான் வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஆன்டிபயோட்டிக்ஸுமே வந்து இதனுடைய எர்லியர் ஸ்டேஜஸில் ரொம்ப எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சி எவ்வளோ சீக்கிரம் நம்ம இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உயிர்களை காப்பாற்றலாம் இதுவே வந்து டிலே பண்ணினோம்னா ட்ரீட்மெண்ட் டிலே ஆக டிலே ஆக மரணங்கள் தான் அதிகமாகும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி